சின் தேவி வரும் பாண்டிச்சேரி நடத்தும். இந்த அருமையான கருத்தரங்கில் பங்களிப்பதை வழங்கியது அறிஞர் செந்தில் பாபு அவர்களுக்கு முதல்கள் நன்றியினை தெரிவித்துள்ளது. இப்போது கடந்து உணவு நேரம் இது கூடியுள்ள சான்றோர்கள் மற்றும் ஆய்வு மாணவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழை பொறுத்தவரை இலக்கிய சுவடிகள் இலக்கணச் சுவடிகள் ஏராளமாக கிடைக்கின்றன. கணிதம் சார்ந்த சுவடிகள் கிடைக்கவில்லை, மிக குறைவாக இருக்கின்றது. இதெல்லாம் ஒருவரும் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அது உண்மையாக இருக்கின்றாலும் கூட என்னை பொறுத்தவரை நான் சரசிமானவர்களுக்கு தனித்துறையில் நாள்தோறும் கோலை சொல்கின்றோடும் பயிர் கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமின்றி தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய கடந்த நூற்றாண்டுகளில் 18-19 நூற்றாண்டு இருக்கக்கூடிய ஆவணங்கள் நீதிமன்றங்களின் வளத்துக்காக இன்றைய வரையில் எழுதுவதற்கு நிறைய இடம் வருகிறார்கள். அவைகளெல்லாம் பார்க்கும்போது அவற்றில் திருப்பப்படக்கூடிய எண்களின் வடிவங்கள் எழுத்துக்கள் எல்லாமே நிறைய இருக்கின்றன. குறிப்பாக பார்க்க போனால் ஐயா பேராசிரியர் சுப்பராயர் அவர்கள், செல்வகுமார் அவர்கள், நண்பர் ராமகோபு குறிப்பிட்டது போல நில அளவீடுகளில் பகுதி சார்ந்து இன்றைக்கு மாவட்டங்களோ இருப்பது போல அந்த பல்வேறு பகுதிகளாக இருப்பதையும் பல்வேறு அளவீடுகளும் பகுதி சார்ந்து மாறுபட்டு இருக்கின்றன. இவைகளெல்லாம் நாம் கண்டறிய வேண்டும். குறிப்பாக அளவீடுகளில் சில சொற்கள் சில அளவுகள் இன்றுவரை நமக்கு என்ன சொல்கின்றன என்பது அறிய இயலவில்லை. இதை கண்டறிவதும் நாம் உண்மையில் உள்ள மிகப்பெரிய பணி. உதாரணத்துக்கு ஐயா பேராசிரமர்களுக்கு முரல் என்ற ஒரு அளவீடு சித்த கல்வியில் கண்டறியப்பட்டது, ஆவணம் இதில் வெளியிட்டுள்ளது. அந்த முரல் என்ற முகத்தல் அளவு எவ்வளவு மில்லி அல்லது எத்தனை லிட்டர் என்பது இதுவரை அறியப்படவில்லை. ஒரு சொற்கள் இன்னிட்ட உள்ள சுவடி ஒன்றிருக்கிறது, சித்திச்சியமாக அறியப்படும் சுவடி. அதில் ஆரம்பத்தில் கூறும்போது காதவணி இறங்கிற்கு கைத்திலா போட்டு வைத்தால் என்ற ஒரு சூழாட்சி. இந்த கைத்திலா என்பது எதை குறிப்பிடுகிறது என்பது இதுவரை நம்மளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இதுபோல கணிதம் சார்ந்த சூழலில் நிறைய நமக்கு இன்னும் கண்டறியப்பட வேண்டிய செய்திகள் இருக்கின்றன. அதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது இந்த ஆவணங்களும் சூழலும் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். அவர்களின் வழியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஆவணச்சூடிகளை மட்டுமே நாம் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் ஆண்டு கணக்கில் செய்யலாம். அதில் எண்ணற்ற அளவுடைகள் கொட்டி கிடக்கின்றன. வணிகம் சார்ந்த நிறுவனங்கள் ஓராண்டு அந்த ஆவணங்களை பயன்படுத்துவார்கள், அதன் பிறகு அதை ஓரங்கிடுவார்கள். அதுபோல் ஓரங்கட்டப்பட்ட சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. பீரோ நிறைய இருக்குது. குறிப்பாக செட்டியார் சமூகத்தில் சீட்டு எழுதியிருந்தாங்க. சிங்கப்பூரில் வேலைக்கு போகும்போது இங்கேருந்து போகிறவங்களுக்கு அங்கே இருந்து சீட்டு கொடுத்துருவாங்க. அதில் என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, அவனுக்கான தகுந்த வசதி என்ன, இதெல்லாமே ஒரு குறிப்பு சொல்றாவே பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது போன்ற செய்திகள் எல்லாம் நாம் அந்த மரபு சார்ந்த மக்களிடம் சென்று தான் கேட்டு அறிய வேண்டும். அவர் வீணா இருந்த மருத்துவ கல்லூரியில் சுற்றியா சமூக சென்றவர் அவர் நாங்கள் குழந்த பார்த்தா பொருள்களை நீச்சல் குளத்தில் இறக்க மாட்டோம், நீச்சல் எடுக்க மாட்டோம்னு. காரணம் என்னன்னா ஆழிக்கரடை. இந்த காலத்திலேயே அவங்க ஆழிக்கரடை அவர்களுக்கு இன்னும் அந்த இதில் பயத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. அதான் காரணி பகுதிகளில் மிக உயர்ந்த அரண்மனை வீடு வந்து அரண்மையாக இருக்கும். மிக பெரிய அளவு கட்டிட்டு குடிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஆழிப்பறவை பற்றி பட்டுமொழி ஆக்கிறது பட்டுமொழியை பற்றி துணிக்கிறது கொடுக்க கொடுக்குற செய்தி பார்க்கறது இருக்கக்கூடிய நம்ம அனுபவிக்கல. ஆனால் 2004 அதை பார்த்தோம். அப்போ இந்த மரபு சார்ந்த மக்களிடம் வந்து நிறைய அளவு சொற்கள் எல்லாமே நம்ம தேடி தேடி ஊர் வாரியாக சென்று சொற்கமாக நிறைய செய்திகளை கொண்டு வர முடியும். இந்த அளவு முறைகளுக்கும் காலாந்தோறும் மாற்றங்கள் ஐயா பேராசிரியர் அவர்களுக்கு
ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி ஒரு குறியீடு இருக்கும். அது 9-10 நூற்றாண்டில் அறைங்கிற அளவுக்கு பின்னாடி வரக்கூடிய சூரிய ஆவணங்கள் கிரந்தத்தில் இன்னும் கிரந்தத்தில் மாவு இன்னும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். பல சூழ்நிலை அளவு தாண்டி எடுத்தாலுமே கழிந்தது. அப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த அளவாக இருக்கிறது எடுத்தால் மாறுது, இந்த மாதிரி சிக்கல் இருக்குது, எந்த நூற்றாண்டில் மாறுது அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்புறம் கீழ்கணக்கு எண்கள், பின்ன எண்கள், இதெல்லாமே நம்ம இன்னைக்கு எந்த வடிவத்தில் இருக்கிறது தெரியாது. இதை நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு இன்னுள்ள மாணவர்களுக்கு சொல்ல தவிர்க்கணும். அது எல்லாமே குறியீடுகளாக இருக்குது. அந்த குறியீடுகள் கூட இன்னைக்குள்ள அந்த எண்களோடு ஒத்து போவதா இல்லை, இந்த எண்களையும் நம்ம கொண்டு போய் இந்த எல்லா தலைமுறையும் சேர்க்கணும். அது சேர்த்தோம் அப்படின்னா தான் அது அவங்களுக்கு பயன்படுத்தலாமோ, நாம் எப்படி பயன்படுத்தணும், இன்னும் இன்னொரு எப்படி பயன்படுத்தாங்க அப்படின்றது தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்புறம் வளர்ப்பு சொற்களை பொறுத்தவரைக்கும் நிறைய சொற்கள், அளவு சொற்கள், பழமொழிகள் இதெல்லாம் ஒரு பிள்ளைங்க பண்ணுறது செய்யலாம் அமைச்சர். நம்ம மறக்கணும் அப்படிங்கிறது மனக்கணக்கு தான். 10-18 வரைக்கும் ஒரு 2 hours செய்யல இருக்கும் அப்படின்னு தான் மனசில் பாடல் வடிவில் வச்சிருந்தோம். தேவாரம் முழுக்க பாடுவோம் எங்கள் சித்தப்பாவுக்கு. தேவாரம் முழுக்க அதை முழுக்க அவர்கிட்ட காமிச்சோம்னா என்னடா இருக்காரு, படிக்க தெரியாது, தேவாரம் படிக்க தெரியாது, எழுத்து தெரியாது, தமிழ் எழுத்து தெரியாது, படிக்கல, ஆனால் தேவாரம் முழுக்க பாடுவார். அவர் ஊருக்கு போட்டு அந்த பாடலை பேருந்து கொடுத்துட்டு நல்ல உணவு கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. இப்போ அந்த அளவுக்கு மனப்பாடமாகவே இந்த முன்னோர்கள் இந்த செவி வழியான செய்திகள் பதிவுகளும் நாங்கள் கையகப்படுத்தலை தவறிட்டோம். அதை மீண்டும் கொண்டு வரணும், மீண்டும் பண்ணணும். அதை இந்த அமைப்பு செய்யணும். அதில் அளவுகள் மறக்காத வேண்டும். கூட தஞ்சாவூர் மறக்காதுன்னு திருநெல்வேலி மறக்காத ஒன்று சொல்லுவோம், சொல்லலாம் பால் சோறு சாப்பிட்டேன் நல்லா அடிக்கடி சொல்லுவாங்க. எல்லாருமே அந்த பால் சோறு சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த சொல்லி எல்லாருமே காலத்தில் பால் வச்சு சாப்பிட்டோம் பண்ணலாம் எல்லாரும் பார்க்கலாம். ஆனால் நாட்டில் நாட்டில் கஞ்சி சாதத்தை தான் பால் சொல்லலாம். ஒரு சொல்ல தமிழகத்தில் ஒரு பகுதியில் வேற ஒரு பொருளாகும், பிற பகுதியில் ஒரு பொருளாகும். இப்போ இந்த அளவு பள்ளியிலும் இது போன்ற சிக்கல் ஒவ்வொரு ஒரு மாவட்டங்களும் மாறுபட்டு இருக்குது. இதெல்லாமே நாங்கள் கவனத்தில் கொண்டு வந்து ஒரு வகையாக நெறிப்படுத்தணும். எவ்வளோ ஏரிகள், ஏரி நீர் வெளியீடு பற்றி மதங்களுக்கு எவ்வளோ நீர் வெளியேறணும், எவ்வளோ நாடு வெளியேறணும், எவ்வளோ தூரம் பாயும் அப்படிங்கிறதுக்காக தெளிவான கணக்கெடுப்பு இருக்குது. இதில் இன்னொரு நுட்பத்தையும் உள்ள வச்சுருக்கிறாங்க. சோழ காலத்தில் ஒரு ஊரில் 350 acres நிலம் இருக்குது அப்படின்னா அந்த 350 acres ஏரி இருக்கும். எவ்வளோ பாசா பரப்பு நிலம் இருக்கோ அதற்கு இணையான அளவு ஏரி அமைச்சிருக்கிறாங்க. இது போல ஏரி அமைக்கிற நுட்பங்களையுமே கணக்குகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத 8 வடிவத்தில் இருக்கும் ஏரி அப்படிங்கிறத கொரோனா அமைச்சர் சொல்லுது. அதை தான் நீங்கள் ஆங்கிலேயே டக்வர்க்கிங்ஸ்ன்னு நவீன முறையில் சொல்கிறாங்க. இப்படி பார்த்த அளவுக்கு ஏரி இருந்ததுன்னா வடிவத்தில் நீர் நிறைந்து இருக்கும் நினைக்கிறதுக்காக இந்த அளவு முறை ஏரி வடிவங்கள் தான் நமக்கு பல நண்பர்கள் பயன்படுத்திருக்கிறாங்க. மாதங்கள் அளவீடுகள், மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் தமிழர்களுக்கு விழாக்கள் தான். தைநீராடல், மாதிரிகள், ஆடி திருவிழா, ஒவ்வொரு விழாக்கள் இந்த விழாக்கள் நடைபெற நாட்களை கூட கடித அடிப்படையில் நடத்திட்டு தான் இந்த நாட்டில் தொடரும் இந்த நாட்டில் முடிக்கணுங்கிறது பயன்பாட்டில் இருக்கின்றது. அதுவும் நமக்கு இன்றைக்கு அதிகமாக கிடைக்கிறது. அதேபோல் கிழமைகள் சம்பந்தர்கள் தனது தேவாரங்களில் ஞாயிறு திங்கள் செவ்வாயில் சனி பாம்பிலும் அது சிகை கிழமைகள் வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு இன்று கிட்டத்தட்ட மறைந்து இன்றுள்ள நலங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இதையே நம்பர் வேண்டிய பணி அமைந்து இருக்குது. அப்புறம் தமிழ் எழுத்துக்களில் தமிழ் எண்களில் கிடைக்காத நூல் நிறையா இருந்தால் கிடைக்கல நூல் பெரிய கட்டியில் பண்ணுற நூல் இருக்குது. நெட்டப்படமாக கிடைக்கும் இந்த பெரிய கட்டியில் இருக்கக்கூடிய அந்த எண் முறைகள் நிச்சயமே யாருக்குமே தெரியாது. எங்களும் தலைமுறைக்கு அது வந்து தமிழாக கேட்போம். இந்த அளவுக்கு தான் எல்லாமே எழுத்துக்கள் கூட எந்த இருக்கா பழைய தமிழ் வடிவங்கள் இருக்கிறதுனால அந்த எழுத்து முறையில் சுத்தமாக யாருக்குமே தெரியல, பயன்பாட்டில் இல்லாததுனால. இது வந்து பள்ளி பாடப்புத்தகத்தில் கொண்டு வரும் மைத்துருவாக்கமாக சூழியலை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்துக்கு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு பாடத்திட்டமாக சூழியல் இருந்துச்சு. பள்ளியில் இந்த ஆண்டு 12வது சூழியல் பாடமாக இருக்குது. தமிழ் எண்களை பதிப்பிக்கும்போது நூல்களில் கூட்டம்னா காணாமல் பக்கத்தில் ஒரு சைவில் பார்த்து அந்த முறை தவறு. அது சைவத்துத்தான நூல்கள் கொடுக்கலாம் முதல்பட கொண்டிருந்தாங்க. அது தவறான முறை. தமிழை பொறுத்தவரைக்கும் எண்களுக்கு இடமதிப்பு முறை கிடையாது. ஒன்றுன்னா நூறுனா ஒரு லா மாதிரி போட்டால் 1000 ஒரு சூழ் மாதிரி போட்டோம்னா ஒரு ஒரே எடுத்துக்கலாம். ஒரே எடுத்து 1000 குறிக்கும் 3 குறிக்கும் 1.5 குறிக்கும். இப்போ இடமதிப்பு முறைங்கிறது ஆங்கிலேயர்கள் வந்ததுனால அது மாதிரியே பயன்படுத்தப்பட்டு தமிழ் எழுத்துக்களோட சேர்த்து ஆங்கிலேயர்கள் சேர்த்து எழுதக்கூடிய தவறான ஒரு முறை பயன்பாட்டில் இருக்குது. அந்த பயன்பாட்டு முறையை நீக்கணும். தமிழுக்குன்னு உள்ள அந்த வழக்கு என்ன இருக்கும் அது தொடர்ச்சியாக நம்ம பண்ணோம் அப்படின்னா தமிழர்களை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யலாம். பல பின்ன எண்கள் இருக்குது. நான் என்ன
தரப்போதாக ஒரு ஊர் போதாக கிராம கணக்கு ஆ பதிவேடு இந்த மாதிரி பதிவேடு
நிறைய சொல்லி படித்து படிப்பதற்கு நேரம் இல்லை, ஆற்றல் இல்லை. ஆனால் நான் ஒரே ஆட்டம் வந்து படிக்கிறது சாத்தியம் இல்லை. இல்லை சூரியன் சார்ந்து படிக்கக்கூடிய ஒரு 10 பேர் 20 பேர் இருக்காங்க, அவங்களாம் படிக்க முடியாதாலும் காலம் பத்தாது. அதனால படிக்கக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும்னா மாணவர்களையே உருவாக்கணும்னா அந்த மாதிரி பதிவேடுகள் மாவட்ட பகுதியில் சிவகங்கை மாவட்டத்தில் கிடைக்குது, புதுக்கோட்டை கிடைக்குது, நெல்லை பகுதியில் கிடைக்குது, அத்தனை ஆவணங்களையும் தொகுத்து அது என்னெல்லாம் அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழைய நூல்களில் காணப்படாத பல செய்திகள், நான் சொற்கள் பற்றி ஒரு ஆய்வு பண்ணிக்கிறது வந்து 100க்கும் மேற்பட்ட சொற்கள் எல்லா அகராதிகளையும் இல்லை. திராவிடத்தில் உள்ள அகராதிகள் இருக்குது, கரியாவில் இருக்குது, தமிழ்நாடு அகராதிகள் இருக்குது, அத்தனை அகராதிகளும் காணப்படாத சொற்கள் 100க்கும் மேற்பட்ட சொற்கள் ஆவணங்களில் கிடைக்கிது. அப்போ இந்த சொற்களாமே வட்டார வழக்கு சார்ந்த சொற்களாக இருந்து இன்றைக்கி நமக்கு பதிவுகள் இல்லாமல் இருக்காங்க. இந்த சுவடிகளை தேடி தேடி அதை எடுத்து படித்தோம் அப்படின்னா அளவுகள் குறியீடுகள் எங்களை வந்து மிக மிக அதிக அளவில் கண்டிப்பாக அளவு கிடைக்கும். அது ஒரு பெரிய திட்டமாக விட்டு செயல்படுத்தலாம். அடுத்தது ஒவ்வொருக்கான பேர், ஒவ்வொரு ஆவணத்துக்கு என்ன பேர் இருக்குது, அதுக்கான ரசீது, இதெல்லாம் தனித்தனி பேர்களாக பதிவிட்டுருக்காங்க. இது போன்ற ஆவணங்கள் நமக்கு நிறைய இருக்குது. அடுத்தது நிறைய ஆவணங்களுடைய பெயர்கள் தான். இதுவுமே சாட்டப்பட்டு இந்த புத்தகம் தமிழ் என்ன எடுத்துன்னு நூலகத்தில் கேட்டிருக்காங்க. அதில் அந்த எல்லாமே இருக்குது. நூல் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா அந்த பெண்கள் இருக்கிறத காப்பி பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம், படிச்சுக்கலாம். ஒரு நல்ல அதுவும் பிறகு இந்த கலாச்சார சின்ன ஒரு விபத்து என்னுடைய சுற்றுவையில் முடிவு செய்ய வாய்ப்பளித்தமைக்கு கேட்ட ஒரு அனைவருக்கும் என்னுடைய மாணாந்த நன்றி. And he was also saying that many of these things were actually memorized.